வெல்கம் டு என்ட்ரி ஆஃப் தமிழ். நான் சாந்தகுமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள புக் பேக் குவஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த டாபிக்ல அப்படின்னா, பயாலஜி அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா பார்க்க போறோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்த உங்க கூட டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். சயின்ஸ் அப்படின்னதும் என்ன பண்றான், எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருந்தான். காரணம் என்ன? ரெண்டே காரணம் தான், ஒன்னு பிடிக்கல, இன்னொன்னு புரியல. ஆனா அந்த ரெண்டு காரணத்துக்கும் ஒரே ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு புரியாம தான் இது பிடிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும், சயின்ஸை புரிஞ்சு படிங்க. ஓகே, புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், நம்ம கரெக்டா படிக்கிறோமோ இல்லையோ இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த சயின்ஸுங்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு 20 மார்க்குக்கு தானே வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 20 மார்க் 25 மார்க் வரப்போகுது. இதுக்கு நான் வேற இதை எதையாச்சும் கான்சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது தான். ஓகேவா, இந்த சயின்ஸ் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம பிசி எஸ்ஐ அது போக ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்னதுன்னா சயின்ஸ் தான். ஓகேவா, அதுவும் முக்கியமா பாட்டனி. பாட்டனி ஜாக்ரபிலாம் அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் வருது. அப்போ சயின்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யாருக்கு இருக்கும் கேட்டால், யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது பிசிஎஸ்ஐ தமிழ்நாடு பிசிஎஸ்ஐ, அது போக இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வாட்சர் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது, ஃபாரஸ்டர் ஃபாரஸ்டர் போஸ்டிங் இருக்குது. இந்த மாதிரியான போஸ்டிங்க்கும் சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சயின்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், சயின்ஸில் நம்மளால் ஆன்சர் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா, க்வெஸ்சன்ஸ்குள்ளே போகிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் லெசன் என்ன லெசன் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன், பிளான்ஸில் உள்ள இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுகள், மாடிஃபிகேஷன்ஸ்னா மாடிஃபிகேஷன்ஸ்னா என்ன, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மூளையை மாத்திக்கிறோமா, அதே மாதிரி தாவரங்களும் அதுங்கிறதுங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அதுங்களுடைய பார்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறோமா, மாத்திக்கிடுமா, அதுதான் என்னது மாடிஃபிகேஷன். ஓகேவா, மாற்றுகள். ஓகேவா, இனப்பெருக்கம் ஒரு உயிரினமா இருக்கிறதுடைய முக்கியமான வேலை என்னது அப்படின்னா இனப்பெருக்கம் தான். ஒரு லிவிங் திங்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு லிவிங் பீயிங் இருக்குது அப்படின்னா அது இனப்பெருக்கம் பண்ணணும். பண்ணினால் மட்டும்தான் அது என்னது ஒரு உயிரினம்னே நம்ம சொல்ல முடியும். அப்போ தாவரங்கள் எந்த வகையாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது அந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ க்வெஸ்சனுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இதுல ஒரு கிளியரான போட்டோ இருக்குது பாருங்க, கிளியரா என்ன இருக்குது, ரெண்டு பூவை போட்டுட்டு அந்த பூல என்ன காமிச்சிருக்கு, மகரந்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சிருக்குது. ஓகேவா, மகரந்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சா இதுதான் என்னது, இன்னொரு பூவில் போய் விழும், இல்லைன்னா அதே பூவில் போய் விழும். அதை நம்ம உள்ளே போகும்போது ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்க்கும்போது நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இதோட முடிவில் எப்படி ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு நடக்குதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாமா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இலைகளின் மூலம் உடல் வலி இனப்பெருக்கம் நடத்துவது எது? அதாவது இலைகள் மூலமாக உடல் வலி இனப்பெருக்கம் நடத்துவது. இனப்பெருக்கம் ரெண்டு வகைப்படும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, அதாவது பாலின இனப்பெருக்கம், நான் பாலினம் மூலமாக நான் பாலின இனப்பெருக்கம். ஓகேவா, அடுத்தது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலினம் இல்லாம இனப்பெருக்கம் நடக்குது. ஓகேவா, பாலினம் இல்லாம, பாலினம்னா நமக்கு தெரியும் ரெண்டே பாலினம் தான் இருக்குது, மேல் ஃபீமேல். ஓகேவா, ஒரு மேல் ஃபீமேலோட இணையும் பொழுது என்ன கிடைக்குது, ஒரு யங் ஒன், ஒரு ஒரு இன்னொரு தாவரமோ இன்னொரு ஒரு உயிரினமோ கிடைக்குது. ஓகேவா, இது என்னது செக்ஷுவல். ஓகேவா, அதாவது பாலின இனப்பெருக்கம். ஓகேவா, இது என்ன சொல்றாங்க, உடல் வலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதுவும் இலைகளின் மூலம் உடல் வலி இனப்பெருக்கமா. ஓகேவா, இலைகளின் மூலம், இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாமா, இங்கே பாருங்க பூஞ்சை, பூஞ்சையில ஏது பாயில கிடையாது, அப்போ அது கிடையாது. அடுத்தது வைரஸ், வைரஸ்ங்கிறது கண்டிப்பாக அதில் இலை இருக்குமான்னு சொன்னால் கிடையவே கிடையாது, பாக்டீரியாலும் இலைகள் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம், பிரையோஃபில்லம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, பிரையோஃபில்லம் அப்படிங்கிறது என்னன்னா தாவர வகையிலேயே ஒரு தாவரம் தான். ஓகேவா, தாவர வகையில ஒரு மூணாவது டைப் இருக்குது. மொத்தம் தாவரங்களில் 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, 5 வகையாக தாவரங்களை பிரிக்கிறாங்க. தாலோபைட்டா அப்படிங்கிற ஒரு வகை, ஃபர்ஸ்ட் வகைனா தாலோபைட்டா. அடுத்தது இது தமிழையும் இதே தான். ஓகேவா, நான் அப்படியே நான் ப்ரொனன்சியேட் பண்ணுறத வச்சு நீங்கள் பிரையோபைட்டா அப்படின்ட்டு செகண்ட் டைப்பு. ஓகேவா, அதுக்கடுத்து பெரிடோபைட்டா, பெரிடோ பைட்டா அப்படிங்கிற மூணாவது டைப்பு. நாலாவது டைப் என்னன்னா ஜிம்னோஸ்போம், ஜிம்னோஸ்போம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஏஞ்சியோஸ்போம்கள், ஏஞ்சியோஸ்போம்கள், ஏஞ்சியோ சோமல்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையா தாவரங்களை பிரிக்கிறாங்க. ஓகேவா, 5 வகையா தாவரங்களை பிரிக்கிறாங்க. அதுல
இந்த ரெண்டு வகையில மட்டும்தான் என்ன நடக்கும்னா பாலின இனப்பெருக்கம் நடக்குமா, ஓகேவா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுல தான் நடக்குமா. இது இந்த லாஸ்ட் ரெண்டு இதுல மீதி எல்லாத்துலயுமே என்னதுன்னா கிட்டத்தட்ட ஏ செக்ஷுவல் தான், ஓகேவா. எல்லாமே என்னதுன்னா பாலின மற்ற இனப்பெருக்கம் தான் நடக்குது, ஓகேவா. அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா உடல் வலி இனப்பெருக்கம். இப்ப நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ரோஸ் பூ எடுத்துக்கோங்களேன். ரோஸ் பூட தண்டை நீங்க நட்டி வச்சீங்கன்னா அது என்னாயிரும், தானா இன்னொரு ரோஸ் செடியா உருவாமா. இது ஒரு பாலினமற்ற ஒரு இனப்பெருக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரியான ஒரு ரீப்ரொடக்ஷன் வந்து பிரையோஃபில்லம்ல நடக்குதான், ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான கான்செப்ட் இருக்கும், இந்த மூணு வகை தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சரியான இனப்பெருக்க உறுப்புகள் இருக்காது. எதுக்கு இருக்கும், இந்த ஜிம்னோஸ்போம்களுக்கும் ஆஞ்சியோஸ்போம்களுக்கும் இருக்கும், ஓகேவா. இதுல இந்த தாலோபைட்டா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் இந்த கான்செப்ட் சொல்லிட்டா உங்களுக்கு தாவரங்கள் இப்படிதான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா. தாலோபைட்டாங்கிறது என்னதுன்னா இந்த பாசிகள் சொல்லுவாங்க, பாசிகள்ல இலை தெரியுமா, தண்டு தெரியுமா, வேர் தெரியுமா, எதுவுமே தெரியாது, ஓகேவா. அந்த பாடி பார்ட்ஸை டிஃபரன்சியேட்டே ஆகாத அந்த டைப் தான் என்னது ஃபர்ஸ்ட் டைப் தாலோபைட்டா அப்படிங்கிற தாவரம், தாவர வகைகள், ஓகேவா. அடுத்து பிரையோபைட்டாவுக்கு என்னன்னா எல்லாமே இருக்கும், ஓகேவா, எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்க ஒரு தாவரமா இருக்கும், அதுல என்ன இருக்காது, வேர்கள் இருக்காது, வெறும் தண்டு இருக்கும், தண்டு இருக்கும், தாவர மாதிரியே இருக்கும், வேர்கள் இருக்காது. இந்த மூணா டைப்ல என்ன இருக்கும்னா வேர்கள்லாம் இருக்கும், அதாவது வஸ்குலா திசுக்கள், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கடத்தக்கூடிய திசுக்கள், அந்த திசுக்கள்லாம் காணப்படும். ஆனா என்ன காணப்படாது, இனப்பெருக்க உறுப்பு காணப்படாது. இனப்பெருக்க உறுப்பு ஒரு தாவரத்துல எதுன்னு கேட்டீங்கன்னா அது பூதான், ஓகேவா. பூதான் ஒரு இனப்பெருக்க உறுப்பு, ஓகே. ஒரு தாவரத்துலயே இனப்பெருக்க உறுப்பு என்னது, பூ தான். அந்த பூ என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பின்னாடி ஒரு படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும், ஓகேவா. இப்ப கிளியரா, அப்ப ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் என்னன்னா பாலின இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தாவர வகைகள், அதுலயும் பூக்கும் தாவரம் இருக்குன்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. பூக்கும் தாவரம்னால என்னதுதான், ஆஞ்சியோஸ்பம் தான். அதுல மட்டும்தான் பூ பூத்து காய் காய்த்து கனியாகி மறுபடியும் அதிலிருந்து விதை வந்து ஒரு தாவரமா உருவாகுது, ஓகேவா. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம். அடுத்த க்வெஸ்சன், ஈஸ்டின் பாலில்லா இனப்பெருக்க முறை, ஈஸ்டின் பாலில்லா இனப்பெருக்க முறை. இதுல நான் வந்து இதுலயே இது பண்ணியிருந்தேன்னா என்னது அப்படின்னா பட்டிங் அப்படிங்கிற இதுதான் ஆன்சர், ஓகேவா. பட்டிங் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்டுகள் இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி இருந்து பட்டு பட்டா உருவாகும்னா இப்படிதான் ஒரு ஈஸ்ட் இருக்குது அப்படின்னா இதுல இருந்து ஒரு பட்டை உருவாக்கி இது ஒரு ஈஸ்டா மாறினா ஈஸ்ட் செல்லாக மாறிடும். ஈஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஓரின பூஞ்சைதான் என்னது ஈஸ்ட்ங்கிறது. இந்த ஈஸ்ட் என்ன பண்ணுதான், மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுதான். அப்ப இது என்ன சொல்லலாம், பாலின இனப்பெருக்கமா பாலின மச்ச இனப்பெருக்கமா அப்படின்னு கேட்டா பாலின மச்சன்னா பாலிலா இனப்பெருக்கம், ஓகேவா, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்த க்வெஸ்சன் எல்லாம், ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புனா ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புன்னு சொன்னா அது என்னதுதான், கண்டிப்பா பூ மட்டும்தான், ஓகேவா. கண்டிப்பா பூ மட்டும்தான் என்னது, ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு. இத பூவோட படத்தோட நான் உங்களுக்கு சொன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். அடுத்த க்வெஸ்சன் பேர்லாம், மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை. மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பூ, ஒரு ஆண் பூ இருக்குது அப்படின்னா ஒரு ஆண் பூட்ட இருந்து அந்த ஆண் துகள்களை எடுத்துட்டு போய் ஒரு பெண் பூல போய் சேர்க்கணும், ஓகேவா. இது சேர்க்கறதுக்குரிய காரணிகள் வெக்டார்ஸ் அப்படிம்பாங்க, ஓகேவா. அந்த வெக்டார்ஸ் தான் எனது இந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம இந்தியாவின் முதல் பாலினேஷன் பார்க் எங்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரகாண்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்குது. அது ஒரு கரண்ட் அஃபேர், ஓகேவா. இப்ப இந்த பாலினேஷன் அதாவது இந்த சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஆண்ட இருந்து ஒரு துகளை எட்டு போய் பெண்ணிட்ட போய் சேர்க்கறது பேர் தான் வெக்டார்ஸ் அல்லது சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று கொண்டு போய் சேர்க்குது, ஓகேவா. ஒரு பூ ஆடும்போது அந்த காற்று என்ன பண்ணிடும், ஆண்ட இருந்து அந்த இதை பெண்ணுக்கு கொண்டு போயிடும். அடுத்தது நீர், ஓகேவா. நீரும் ஒரு சில தாவரங்கள்ல, இப்ப நீர்லயே வாழக்கூடிய தாவரங்களுக்கு நீரும் இந்த வேலையை பார்க்குது. அடுத்தது பூச்சிகள், பூச்சிகளும் இந்த வேலைகளை பார்க்குது. என்ன பண்ணும், பூவினுடைய அந்த அழகான அந்த கலர் வந்து என்ன பண்ணும்னா இன்செக்ட்ஸை வந்து ஈர்க்குமா, அதை பூச்சிகளை ஈர்க்குமா. அந்த பூச்சிகள் என்ன பண்ணும், அந்த பூ மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிடும், தேன் எடுக்கும். அது போக இந்த மகரந்த துகள்கள், அதாவது அந்த ஆண் துகள்கள் தான் மகரந்த துகள்கள் அப்படிம்பாங்கன்னா மகரந்த துகள்ங்கிறது என்னது, மேல் கேமிட், ஓகேவா. மேல் கேமிட்ஸ், கேமிட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு விதைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் விதைகள், ஆண் விதைகள் வச்சுக்கலாம். மகரந்த துகள்களை கொண்டு போய் எங்க போய், இன்னொரு பெண் பூட்ட போய் சேர்க்கும், ஓகேவா.
பெண் பூட்டை போய் சேர்க்கறது பேர் என்னது வெக்டார்ஸ். அப்ப என்ன சொல்லலாம், காற்று சொல்லலாம், நீர் சொல்லலாம், பூச்சிகள் சொல்லலாம், அது போக பறவைகளும் சொல்லலாம். ஓகேவா, பறவைகளும் சொல்லலாம், பறவைகளும் இந்த வேலையை பார்க்குது. அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். பச்சு வேர்கள் காணப்படும் தாவரம். ஓகேவா, பச்சு வேர்கள் காணப்படும் தாவரம். பச்சு வேர்கள்னா வேற ஒண்ணுமே இல்லை, பச்சை கொண்டு போகும், கிளைமிங், கிளைம் பண்ணி போகும், எதையாச்சும் சப்போர்ட் கிடைச்சுன்னா அதை கிளைம் பண்ணி போகும். இதுக்கு என்ன இது கரெக்டான எக்ஸாம்பிள்னா வெச்சிலையும் வரும் மிளகும் வரும். அப்ப ஆன்சர் என்னது, இவை இரண்டும். ஓகேவா, இவை இரண்டும் தான் என்னது பச்சு வேர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது வேர்கள் வந்து அதுக்கு உகந்த வகையில என்ன பண்ணுதான், கிளைம் பண்ணி போய்கிட்டே இருக்குதான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்னது மாடிஃபிகேஷன், பிளான்ட் மாடிஃபிகேஷன், இது ஒரு மாடிஃபிகேஷன். வேர்கள்னாலே அதனுடைய வேலை என்னது, பூமியில ஊன்றி கொண்டு நீரை உறிஞ்சிருந்தான் அதோட வேலை. ஆனா இங்க பாருங்க, ஒரு வேர் என்ன பண்ணது, கிளைம் பண்ணி போகுதான். ஓகேவா, இது ஒரு மாடிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, அடுத்தது இப்ப பாருங்க, நம்ம பூ படத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இதுல ஒரு ஸ்டெம், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ரீசியம் அப்படிம்பாங்க, இதை கைனீசியம் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஆண்ட்ரீசியம், இது கைனீசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ரீசியத்துல இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், பைசெக்சுவல் ஃபிளாருங்கன்னு சொல்லலாம். ஓகேவா, இருப்பால் பூன்னு சொல்லி சொல்லலாம். என்ன இருக்கும்னா ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒரே போல இருக்கிறது வந்து பைசெக்சுவல் ஃபிளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டா இது காத்தே என்ன பண்ணிரும், லைட்டா ஆடினாலே இந்த துகள்களை கொண்டு போயிட்டு எங்க போய் சேர்க்கிறோம், இந்த மேல இந்த இடத்துல இந்த இடத்துல போய் சேர்த்துறோம். இந்த இடத்துல போய் சேர்க்கும் போது இது நேரம் உள்ள போய் இங்கனுக்குள்ள என்ன ஆயிரும், இது கருவுற்றும். ஓகேவா, இது கருவுற்றும், அதாவது ஃபெர்டிலைஸ் ஆகிரும். ஓகேவா, கருவுற்றும் போது, கருவுற்ற பிறகு அது என்னவாகும், விதையாக மாறிடும். விதையாக மாறி அது என்ன பண்ணிடும், அந்த தாவரத்தினுடைய மரபணுக்கள் எல்லாத்தையுமே சேகரித்து வைத்து கொண்டு என்ன பண்ணிடும், புது செடியாக உருவாகும். அதே ஒரு செம்பருத்தி பூலேருந்து ஒரு செம்பருத்தி செடி தான் வரும் கண்டிப்பாக. ஓகேவா, செம்பருத்தி விதையிலேருந்து செம்பருத்தி தான் வரும். அது ஃபுல்லாமே எது கொண்டு போகுது, இதுக்குள்ள ஃபார்ம் ஆகிற அந்த ஃபெர்டிலைஸ் ஆகிற அந்த விதைகள் கொண்டு போகுது. இப்படிதான் என்ன ஆகுது, ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா, என்ன பண்ணது, ஆண் உறுப்புகள், ஆண் விதைகள் என்ன போகுது, உள்ள போகுது. எதுக்குள்ள போகுது, இந்த சூலக வட்டம் அப்படிம்பாங்கன்னா சூலகம், சூலகம் அப்படிம்பாங்கன்னா ஓவரி, சூலகம், ஓவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஓவரிக்குள்ள என்ன உழுது, இந்த ஆன்சர்ஸ் உழுது, அதாவது மகரந்த துகள்கள் விழுந்து என்னவா உருவாக்குது, ஒரு விதையை உருவாக்குது. என்ன, ஃபெர்டிலைஸ் ஆன பிறகு, கருவுற்ற பிறகு ஒரு விதையை உருவாக்குது. அந்த விதைகள் என்னவாகும், அந்த பூ வந்து பழமாகும். அந்த விதையில உள்ள ஓவியூல் அப்படிங்கிறது, அந்த சூல் அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னா விதையாக மாறும். அதுல சூல் அப்படிங்கிறது விதையாக மாறிவிடும். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா, பூவுடைய எந்த பகுதி வந்து விதையா மாறுது அப்படின்னா சூல் அப்படிங்கிறது தான் விதையாக மாறுது. ஓகேவா, அந்த சூலகம் என்னவாக மாறும்னா ஃப்ரூட்டாக மாறும். அந்த ஓவரிங்கிறது என்னதான் ஆயிரும் அப்படின்னா ஃப்ரூட்டு. இப்போ மாங்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மாங்காய் அந்த விதை வந்து சூல், அந்த வெளியிருக்க அந்த ஃப்ளெஷி பார்ட் என்னதுன்னா ஓவரி. ஓகேவா, சூலகம். ஓகேவா, சரி இப்போ பார்க்கலாம், மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு, இது வந்து ஆண்ட்ரீசியம் அப்படிம்பாங்க தமிழ்ல, மகரந்த தாழ்வட்டம். ஓகேவா, மகரந்த தாழ்வட்டம், இந்த தாழ்வட்டம் சூலக வட்டம், அடுத்தது அள்ளி வட்டம், புள்ளி இதழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், அந்த அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாலு வட்டங்களும் நாலு என்ன சொல்லலாம், ஒரு லோப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த நாலு லோப்ஸ் இருக்கிறது வந்து கம்ப்ளீட் ஃபிளார்ம்பாங்க. ஓகேவா, அள்ளிங்கிறது என்ன, பெட்டல்ஸ். ஓகேவா, இந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, சாரி செப்பல்ஸ், இந்த பச்சை கலர் இருக்கிறது செப்பல்ஸ் அல்லது அள்ளி அப்படிம்பாங்க. ஓகேவா, சரி புள்ளி அப்படிம்பாங்க. ஓகேவா, இந்த செப்பல்ஸ் வந்து புள்ளி அப்படிம்பாங்க, இதை வந்து அள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அள்ளி அல்லது பெடல்ஸ். ஓகேவா, பெடல்ஸ் அப்படிம்பாங்க, பெடல்ஸ், செப்பல்ஸ், அது போக ஆண்ட்ரீசியம், கைனீசியம், அதாவது மகரந்த தாழ்வட்டம், அது போக சூலக வட்டம். இப்படி இப்படி இருக்கிற இந்த நாலு இருக்கு, நாலு விட்டங்களும் அல்லது நாலு நோக்கு இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஃபிளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, இந்த நாலுமே ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, கம்ப்ளீட் ஃபிளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த கம்ப்ளீட் ஃபிளாருங்கிறத நம்ம பின்னாடி இதுலயும் ஒன்னு இருக்குது. ஓகேவா, இந்த நாலுமே இருக்கிறத கம்ப்ளீட் ஃபிளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இதை நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டேஷ் என்பது சூலக வட்டம். ஓகேவா, சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியா இருக்கும். சூலக சூலக வட்டம்ங்கிறது வந்து இந்த இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த இதுதான் சூலக வட்டம் அப்படிங்க. இந்த சூலகத்துல அடிப்பகுதி தான் அடிப்பகுதி. ஓகேவா, இந்த அடிப்பகுதி என்னவாக இருக்குது அப்படின்னா ஓவரி. ஓகேவா, ஓவரி, ஓவரி என்ன சொல்லுவாங்க, சூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கருவுற்றதுக்கு பின்பு சூல் டேஷாக மாறுகிறது. என்ன, சூல் என்னவா மாறுது, விதையாக மாறுது. ஓகேவா, நம்ம இது ஆரம்பத்திலேயே பார்த்தாச்சு, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்னா சூல் என்னவா மாறுது, அதாவது விதையாக மாறுது, ஓவியூல் வந்து விதையாக மாறுது. அப்போ ஓவரி என்னவா மாறுதுன்னா சூலக வட்டம் என்னவாக மாறுது அப்படின்னு கேட்டா ஃப்ரூட்டாக மாறுது.
ஓகேவா ஃப்ரூட்டாக மாறுது. சரி, சுவாச வேர்கள் என்ன அடுத்த கொஸ்டின், சுவாச வேர்கள் இது ஒரு மாடிஃபிகேஷன். இந்த சுவாச வேர்கள் என்ன எந்த எந்த மாதிரியான தாவரங்களில் காணப்படுதுன்னா அவிசினியா அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் காணப்படுது. அது எந்த எந்த இடத்துல காணப்படும்னா சதுப்பு நிலங்களில் காணப்படும்னா சதுப்பு நிலங்களில் காணப்படும். சதுப்பு நிலங்களில் அது இருக்குது அப்படின்னா அதில் தண்ணி சூழ்ந்திருக்கும். அப்போ எப்படி அது வந்து மூச்சு விடும், அந்த அந்த வேர்களுக்கு வந்து என்ன தேவை, காற்று தேவை. அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேர்கள் தண்ணிக்கு மேலே என்னாகும், அப்படி மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிரான்ச் மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கும், அது மூலியமாக சுவாசம் பண்ணிக்கிடும். ஓகேவா, அவிசீனியா ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். எழுது ரெஸ்பிரேட்டரி அல்லது பிரீத்திங் ரூட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவிசீனியா. அவிசீனியா அப்படிங்கிற ஒரு தாவரம் எங்க காணப்படும்னா சதுப்பு நிலங்கள்ல காணப்படும்னா சதுப்பு சதுப்பு நிலங்கள்ல சதுப்பு நிலங்கள்ல காணப்படும். வெங்காயம் மற்றும் பூண்டு பூண்டு ஓகேவா, பூண்டு டேஷ் வகைக்கு எடுத்துக்காட்டணும் பல்ப்பு. ஓகேவா, என்ன வெங்காயம் அப்படின்னு அது வேர்கள் கிடையாது பல்ப்பு தான். ஓகேவா, இந்த அது வந்து பல்ப்புன்னா வேற ஒண்ணும் இல்லை தண்டு, அது ஒரு தண்டு. ஓகேவா, தண்டு வகை அது ஒரு தண்டு தான், பல்ப்புங்கிறது தண்டு தான். அப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் என்னது கிடையாது, வேர்கள் கிடையாது, அதுக்கெல்லாம் தண்டுகள். அந்த தண்டுகளை எந்த மாதிரி சொல்றாங்க, பல்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இதே மாதிரி உருளைக்கிழங்கும் ஒரு தண்டு தான், அது வேர் கிடையாது. அந்த தண்டை என்ன சொல்லுவாங்கன்னா டியூபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, டியூபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பல்ப்புன்னு சொல்றாங்கன்னா குமிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் எல்லாம் அடுத்து இங்க பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதை தான் இதுல மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கொடுத்துருக்கு. அள்ளி அப்படிங்கிறது என்னது, அதுக்கு பூல அந்த கலர்ஃபுல்லான பாட்டு தான் அள்ளி அப்படிம்பாங்க. அந்த கலர்ஃபுல் பாட்டு தான் என்ன பண்ணும், பூச்சிகளை ஈர்க்கும். ஓகேவா, அப்ப இது என்னது ஃபர்ஸ்ட். ஓகேவா, செகண்ட் ஃபேன்ஸ், ஃபேன்ஸுங்கிறது இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃபேன்ஸ். இதுல பாருங்க, இதுல புள்ளி புள்ளியா இருக்குதா, இதுதான் என்னதுன்னா ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கண்ணா. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு பூல ஒரு ஆண் துகள் இருக்கும், அது கொண்டு போய் எங்க ஒரு பெண் இதுல போய் விழுந்து ஒரு இன்னொரு செடியை உருவாக்குது, அதாவது ஒரு விதையை உருவாக்கி அது இன்னொரு செடியை உருவாக்குதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அந்த ஃபேன்ஸ்ல எப்படின்னா அந்த ஒவ்வொரு செடியும் இந்த புள்ளிகளை உருவாக்கும். இந்த புள்ளிகள் தான் எனது விதைகள். இதுக்கு வந்து ஆண் பெண்ணுலாம் தேவையில்லை. அதனுடைய மொத்த புரோட்டீன்ஸ், அதாவது நம்ம இப்ப நம்ம புரோட்டீன்ஸ் பாருங்க, மொத்த ஜீன்ஸையும் என்ன பண்ணிடும், கலெக்ட் பண்ணி இந்த ஸ்போர்ஸ் ஸ்போர்களில் சேமிச்சு வச்சுக்கணும். அதாவது அதனுடைய மரபுக்களை என்ன பண்ணிடும், சேவ் பண்ணி இந்த ஸ்போர்களை வச்சு இது போய் ஒரு பூமி மேல விழுந்துச்சுன்னா இன்னொரு ஃபேன் செடியாக முளைக்கும். ஓகேவா, அப்போ ஸ்போர்கள் என்ன ஃபேன்ஸ் அப்படின்னாலே என்ன, எங்க போயிடணும், ஸ்போர்கள் தான் போகணும். ஓகே, ஸ்போர்கள் இது வந்து ஒரு விதை மாறி தான், ஆனா இதுக்கு என்ன தேவையில்லை, ஒரு ஆண் உறுப்பு தேவையில்லை, பெண் உறுப்பு தேவையில்லை, தானாவே அந்த ஸ்போர்கள் உருவாகும். ஓகேவா, ஸ்போர்னாலே அதுக்கு எந்த வரைய ஒரு பாலினமும் தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்கன்னா, கேமிடுகள்னா பாலினம் இருக்குதுன்னு அர்த்தம், மேல் கேமிடு ஃபீமேல் கேமிடு. ஓகேவா, ஸ்போர்னா அது வந்து ஒரே ஒரு தாவரம் உருவாக்குறது. ஓகேவா, இலை இலை தொழில் தண்டுனா இலையோட தொழிலை பார்க்கக்கூடிய தண்டு, அதான் அர்த்தம். ஓகேவா, சப்பாத்தி கல்லி என்ன பண்ணும், சப்பாத்தி கல்லி அந்த தண்டு என்ன பண்ணிருமா, ஒளிச்சேர்க்கை பண்ணிருமா, போட்டோ சிந்தசிஸ் பண்ணிரும். இன்னும் போட்டோ சிந்தசிஸ் எது பண்ணிரும், அந்த தண்டே பண்ணிருமா, சப்பாத்தி கல்லியே பண்ணிருமா, ஒளிச்சேர்க்கையே அந்த சப்பாத்தி கல்லியே. காரணம் என்ன, அந்த சப்பாத்தி கல்லியில இலை இருக்கும்போது ஏன் அது பண்ணா, இலை இருக்காது, இலைகள் என்னவாய் மாடிஃபிகேஷன் ஆயிரும், எதுவாய் மாறிவிடும், முட்களாக மாறிடுமா. ஓகேவா, அந்த இலைகள் வந்து முட்களாக மாறினதுனால அந்த தண்டுகள் எப்படியா என்ன பண்ணுதான், ஒளிச்சேர்க்கை பண்ணுதான். ஓகேவா, அடுத்தது கொக்கி. என்ன கொக்கி காணப்படுவது எது அப்படின்னா, இந்த பிக்னோனியா அப்படிங்கிற தாவரங்கள்ல காணப்படுதுனா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த பிக்னோனியா இருக்கு பாத்தீங்களா, பிக்னோனியா பிக்னோனியா தாவரம் என்ன இருக்கும் பாருங்க, இந்த இலைகள் என்னவா இருக்குது, சுருண்டு சுருண்டு கொக்கி மாதிரி இருக்குதா, என்ன கொக்கி அப்படிங்கிறதுக்கு எது, இந்த பிக்னோனியா அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கிட்ட தரைகீழ் ஓடுதண்டுன்னா, தரைகீழ் ஓடுதுன்னா தரைக்கு கீழே ஓடக்கூடிய தண்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கிரைசாந்திமம். தர இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து என்ன சொல்றாங்க, கிரைசாந்திமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, எது சக்கர் அப்படிங்கிறதுக்கு கிரைசாந்திமம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது ட்ரூவா ஃபால்ஸ் சொல்ல போயிடலாம். முழுமையான மலர் என்பது நாலு வட்டங்களை கொண்டது, என்ன ஃபோர் ஹோல்ஸை கொண்டது. என்ன ஃபோர் ஹோல்ஸ்னா என்னென்ன ஹோல்ஸ், அள்ளி அதாவது செப்பல்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கடுத்து புள்ளி, புள்ளிங்கிறது அந்த பச்சை கலர்ல இருக்குதுல்ல புள்ளியே, அந்த புள்ளி புள்ளி அப்படிங்கிறதுனா சாரி அள்ளிங்கிறது பெடல்ஸ், புள்ளிங்கிறது செப்பல்ஸ். ஓகேவா, அடுத்தது ஆண்ட்ரீசியம். ஆண்ட்ரீசியம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மகரந்த வட்டம், மகரந்த மகரந்த வட்டம். அடுத்தது கைனீசியம்ங்கிறது வந்து சூழ்வட்டம், இது வந்து ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா, கைனீசியம் சூழ்வட்டம். ஓகேவா, சூழ்வட்டம் சூழ்வட்டம்ங்கிறது என்னது,
ஃபீமேல் பார்ட்டு இந்த நாலு வட்டங்களும் காணப்படுவதை முழு மலர் அப்படின்னு சொல்லிடுவோம், கம்ப்ளீட் ஃபிளார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஃபிளாரா இல்லாம ஒரு ஃபிளார் இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்னு ஆண்டிசியம் வச்சிருக்கோம், இல்லைன்னா கைனிசியம் வச்சிருக்கோம். ஆண்டிசியம்னா என்னது, மகரந்த வட்டத்தை உடையது, அதாவது ஆண் பூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, ஆண்டிசியம் மட்டும் வச்சிருக்க, மகரந்த வட்டத்தை மட்டும் வச்சிருக்கிறது ஆண் பூ, சூழ் வட்டத்தை மட்டும் வைத்திருக்கிறது பெண் பூ, இது ரெண்டுமே வச்சுக்கிறது கம்ப்ளீட் ஃபிளார். ஓகேவா, முழுமையான மலர். ஓகேவா, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆண் பூ என்ன பண்ணும் அப்படின்னா, பெண் பூவுக்கு அந்த துகள்களை தானா அனுப்ப முடியாது, அதை கொண்டு போறது என்னது, வெக்டார்ஸ். அதை பத்தியும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இது ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க, என்ன படம், காப்பான்ற படத்துல சூர்யா சொல்லியிருப்பாரு, அந்த ஒரு பூவை எடுத்துக்கிட்டு இன்னொரு பூ மேல அப்படி பண்ணுவார்ல. காரணம் என்னன்னா, அந்த ஆண் பூ, ஆண் பூ போய் பெண் பூ மேல அந்த துகள்களை போட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அங்க ஒரு செடி உருவாகுது. ஓகேவா, அங்க ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இனப்பெருக்கம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது, அள்ளி இதழ் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். ஓகேவா, அள்ளி இதழ் கிடையாது, என்ன வரணும், இந்த மகரந்த துகள்கள் போய் சேர்றதுதான் என்னது, மகரந்த துகள்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த சூலக முடியை போய் சேர்ந்த, சூலக முடிங்கிறது வேற ஒண்ணு இல்ல, அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சூழ் சொல்லி பார்த்தோம்ல, இதுல மேல உள்ளதான் சூலக முடி அப்படிம்பாங்க, இதுல போயிட்டு அந்த மகரந்த ஸ்போர்ஸ், அந்த ஸ்போர்ஸ் போய் சேர்றது, சரி, அந்த கேமிட்கள் போய் சேர்றத என்ன சொல்லுவாங்க, பாலினேஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா, பாலினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதுதான் பாலினேஷனை தவிர அள்ளி இதழ் போய் அங்க போய் சேர்றது பாலினேஷன் கிடையாது. ஓகேவா, இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். சோற்று கற்றால் இலைகள் நீரை சேமிப்பதால் சதைப்பட்டுள்ளதாக காணப்படுவது, இன்னும் உள்ளன, என்ன சதைப்பட்டுள்ளதாக உள்ளன, ஆமா, ஆனா இந்த சோற்று கற்றாழைங்கிறது இதுதான். ஓகேவா, இதுல இந்த இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாம் என்னதுன்னா வாட்டர் கண்டென்ட் உள்ளதுதான். இப்போ அந்த கற்றாழையை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சா சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம், காரணம் அவ்வளவு குளிச்சு, ஏன்னா அவ்வளவு வாட்டர் கண்டென்ட் அதுக்கு இருக்குது, அப்போ அது என்னது, சரி. ஓகேவா, அடுத்தது, இஞ்சி என்பது தரைக்கீழ் வேர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஞ்சிங்கிறது என்னது கிடையாது, வேர் கிடையாது, இஞ்சிங்கிறது வேர் கிடையாது, அது ஒரு தண்டு. ஓகேவா, அது ஒரு தண்டு, தண்டு தான் என்னது, இஞ்சி. ஓகேவா, அப்போ இது எந்த வகை தண்டு அப்படிம்பாங்கன்னா, ரைசோம் அப்படிங்கிற வகை தண்டு. ஓகேவா, ரைசோம் அப்படிங்கிற ஒரு தண்டு தான் என்னது, இஞ்சி. ஓகேவா, இஞ்சி, அது போக மஞ்சள், இது ரெண்டுமே என்னதான், ரைசோம் வகையை சேர்ந்த தண்டுகள். ஓகேவா, அதுக்கு என்ன கிடையாது, வேர்கள் கிடையாது, நீங்க வேறுன்னு தப்பா போட்டக்கூடாது, அது வேர்கள் கிடையாது. அப்போ இது அண்டர்கிரவுண்ட் ரூட்டுன்னு சொல்றது என்னது, தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, கூம்பு வடிவ வேருக்கு என்ன, கோனிக்கல் ஷேப்டு ரூட், என்ன கேரட் இப்படி தானே இருக்கும், கேரட் ஒரு ரூட் தானே, கண்டிப்பா ரூட் தான், அப்போ இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ அடுத்த லெசன் குள்ள போயிடலாம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், நம்ம உடல் நலமும் சுகாதாரமும், அதை பத்தின அந்த லெசன்ல உள்ள ஒன் வாட்ஸ் குள்ள போயிடலாம். ஓகேவா, இது ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன்ஸா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம்னா. ஃபர்ஸ்ட் இதுல க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடையையும் பெற்றிருக்கிறான் என்பது எதை குறிக்கிறது, ரவிக்கு வந்து இப்போ நல்ல உடம்பு, நல்ல ஜிம்பாடியா இருக்கிறான், நல்லா ஃபிட்டா இருக்கிறான், ஆனா லூஸா இருக்கிறான் அப்படின்னா அவன் ஹெல்த்தி பர்சன் கிடையாது. அவன் வந்து ஃபிட்டாவும் இருக்கிறான், புத்தியின் கூர்மையாக இருக்குதுன்னா அவன் தான் என்னது, ஒரு ஹெல்த்தான பர்சன், ஹெல்த்தி பர்சன். அப்போ உடல் நலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, நம்ம உடலையும் குறிக்குது மனதையும் குறிக்குது. ஓகேவா, அதுதான் என்னது, ஹெல்த்து. அடுத்தது, தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் நல்லதுதான், மனசுக்கும் நல்லதுதான். நீங்க தூங்காம கொஞ்ச நேரம் இருந்து பாருங்களேன் என்ன ஆகும், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம என்ன பேசுறோம்னே தெரியாது. ஓகேவா, ஒரு நாள் தூங்கலனால நமக்கு ஒரு மாதிரி ஆகும், அப்போ இது வந்து எனது மனசுக்கும் ரொம்ப நல்லது, அதாவது நம்ம மூளைக்கும் ஓய்வு கொடுத்துதான் ஆகணும். ஓகேவா, ஆனா நம்ம தூங்கும் போது மூளை என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனா பெருதளவுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா, அடுத்து, நம் வாழிடம் இவ்வாறு அழைக்கலாம், சாரி இருக்க வேண்டும், நம்ம வாழிடம் எப்படி இருக்கணும், கண்டிப்பா கிளீனா தான் இருக்கணும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா, ரொம்ப கிளீனா இருந்தாதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஓகேவா, புகையில் இது ஒரு முக்கியமான விஷயம், புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது, ஒரு புகையிலை மெல்லுவதனால ஏற்படுறதை பாருங்களேன், இது வந்து எதுவும் பற்குளிகள் தமிழ் சொல்றாங்கன்னா பெரியோண்டடிஸ் அப்படிங்கிற ஒரு நோய். ஓகேவா, பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு, புகையிலை ஏற்படு, புகையிலை மெல்லுவதனால் ஏற்படக்கூடியது, அதாவது அந்த புகையிலை எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு, இந்த மாதிரியான போட்டோவை காமிங்க, ஆக்சுவலா அதுக்கு மேலேயே போட்டோ போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஆளுகள் வாங்கி என்ன பண்றாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பாத்துக்கோங்கன்னா பெரியோ டண்டிஜிஸ்னா. அடுத்தது, முதலுதவி என்பதன் நோக்கம் என்னது, முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்ட் எதுக்கு பண்றாங்க, வலி நிவாரணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. முதலுதவினால என்ன பண்ண முடியாது, ஃபுல்லா ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியாது, ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெயின் ரிலீஃப் கொடுக்கலாம். ஓகேவா, அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை தேசம் நினைக்கிறோம், சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம், இதெல்லாம் பேசிக்கான க்வெஸ்சன், அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்த க்வெஸ்சன் என்ன, நான் பச்சை நிறத்தில், பச்சை நிறத்தில் குப்பைகளோடு, குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி, குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி என்னது, குப்பை தொட்டி. ஓகேவா, டஸ்ட்பின், இது ஒரு க்வெஸ்சனே கிடையாது. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம்,
இது ஒரு லைட்டா பாத்துக்கோங்கண்ணா. ஐங்கிறது என்னது, கண் உலகினை காண பயன்வரும். விண்டோஸ் சாரளம், சாரளமாக கருதப்படுகிறது. சாரளம்னா என்னது, விண்டோஸ். ஓகேவா? சரி, அடுத்த குவஸ்டின், மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஷ் உற்பத்தி செய்கிறது. அதாவது ஹேர் பாலிக்கல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹேர் பாலிக்கல்ஸ் நம்ம முடி வந்து உருவாகக்கூடிய அந்த ஓட்டம் பேர் தான் என்னது, பாலிக்கல்ஸ் அப்படின்னு. அந்த பாலிக்கல்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா முடி வெளியே வரும். அது என்ன பண்ணும், எண்ணெயையும் உற்பத்தி பண்ணும். எண்ணெயும் உற்பத்தி பண்ணி நம்ம முடியை சாஃப்டா வச்சுக்க பண்றது என்னது, இந்த ஹேர் பாலிக்கல்ஸ் என்ன பண்ணும், ஆயில உற்பத்தி பண்ணுது. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆயில நம்ம வைக்காமே இருந்தா முடி எப்படி இருக்கும், வறண்டு போய் நல்ல நாறு மாதிரி ஆயிரும். காரணம் என்ன, ஆயில் கண்டென்ட் இல்லாததான். அப்ப இந்த ஆயில கொடுக்கறது என்னது, இந்த ஹேர் பாலிக்கல்ஸ். ஓகேவா? காச நோய் என்பது, காச நோய் என்பது என்னது அப்படின்னா, டிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இந்த டிபியை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் என்ன. டிபிங்கிறது எதால உருவாகக்கூடியது, பாக்டீரியால ஒரு ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். டிபிங்கிறது எதால உருவாகிறது அப்படின்னு கேட்பாங்கன்னா, பாக்டீரியாவா, வைரஸா, இல்ல பூஞ்சையா, இல்லைன்னா புரோட்டோசுவாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனது டிபிங்கிறது பாக்டீரியாவால உருவாகக்கூடிய ஒரு நோய். ஓகேவா? டியூபர்குலோசிஸ், காச நோய்ங்கிறது பாக்டீரியாவில் உருவாகக்கூடிய நோய். அந்த பாக்டீரியா பேர் என்ன, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம். அனைத்து உணவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். கண்டிப்பா மூடப்பட்டிருந்தா இருக்கணும்னா இது சரிதான். அடுத்தது, சிக்கன் பாக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் லூகோடர்மா, லூகோடர்மா என்று அழைக்கப்படுமா, சிக்கன் பாக்ஸ? ஆனா கிடையாது. இதை வந்து என்ன வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா, சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது லூகோடர்மான்னு அழைக்கப்படல, என்ன வேரிசெல்லா அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேவா? வேரிசெல்லா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காரணம் என்னன்னா, இதை இந்த சிக்கன் பாக்ஸை உருவாக்கக்கூடிய அந்த வைரஸ் பேர் என்ன அப்படின்னா, வேரிசோலா வைரஸ். அதனால என்னென்ன அழைக்கிறாங்க, வேரிசெல்லா அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப இது என்னது, தவறானது. என்ன அடுத்த க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம். ரேபிஸ் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோய். கண்டிப்பாக இது ஒரு அபாயகரமான நோய் தான். என்ன ரேபிஸ்ங்கிறது, என்னது, வெறிநாய்க்கடின்னா, வெறிநாய்க்கடி உயிரை குடிக்கக்கூடிய ஒரு நோய் தான். ஓகேவா? வெறிநாய்க்கடிங்கிறது உயிரை குடிக்கக்கூடிய நோய் தான். இது எதால பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரஸாலதான் பரவுது. ஓகேவா? ரேபிஸ்ங்கிறது வைரஸால பரவக்கூடிய நோய் தான். ஆனா அந்த வைரஸ் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாய்கிட்ட இருந்து வருது. அந்த நாய் என்ன பண்ணுது, கடிக்கும் பொழுது டைரக்டா நம்ம மூளையை பாதிச்சிருது. ஓகேவா? மூளையை பாதிச்சு இறக்குறதுக்கு கூட ஒரு வலியுறுக்கக்கூடிய ஒரு நோய் தான் என்னது, ரேபிஸ். இது பரவுறதுக்கு ஒரு வெக்டார் என்னது, நாய். ஆனா அந்த கிருமி என்னது, வைரஸ். ஓகேவா? அதுக்கடுத்து, முதல் நில தீக்காயத்தில் முழுத்தோல் பகுதியும் சேதமடைகிறது. இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி பேன்ஸுங்கிறது என்னன்னா, நம்மளுடைய தோலுடைய அந்த வெளிப்பகுதி பாத்தீங்களா, அந்த வெளிப்பகுதியை மட்டும் காயப்படுத்தக்கூடியது அந்த தீப்புண்ணு தான் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன பண்ணும்னா, தோலை மட்டும்தான் காயப்படுத்துமே தவிர உள்ள ஒண்ணுமே பண்ணாது. அவங்க என்ன சொல்றாங்க, முழு ஸ்கின்னையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறான ஒண்ணு. ஓகேவா? முழு ஸ்கின்னையும் பாதிக்கிறதுனா தேர்ட் டிகிரின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி கிடையாது, செகண்ட் டிகிரி கிடையாது, தேர்ட் டிகிரி தான் என்ன பண்ணும், முழு ஸ்கின்னையும் பாதிப்படைய வைக்கும். ஓகேவா? அடுத்து, வயிற்றுப்புண் ஒரு தொற்றா நோய். கரெக்ட் தான். ஓகேவா? ஸ்டொமக் அல்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஓகேவா? கம்யூனிகபிள் டிசீஸ்க்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட இருந்து உங்களுக்கு பரவுது அப்படின்னா, நான் ஏதாச்சும் பண்ணி உங்கள்ட்ட அதை பரப்பி விடுறேன் அப்படின்னா, அது கம்யூனிகபிள் டிசீசஸ்னா தொற்றும் நோய். இதே இது எனக்குரிய நோய், என்கிட்ட மட்டுமே தான் இருக்குது, அது வந்து உங்களுக்கு பரவாது, என்ன என் மூலியமா பரவாது அப்படிங்கிறது என்னது, தொற்றா நோய்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ கொரோனாங்கிறது என்னது, தொற்றும் நோய். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் மேலாம். அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்ல ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வைரஸால ஏற்படுத்தக்கூடிய நோய், முக்கியமான நோய்கள் என்னது அப்படின்னா, ஹெச்ஐவி. ஓகேவா? ஹெச்ஐவி அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எய்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது, பாக்ஸ் அதாவது சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே என்னதுதான், வைரஸ் தான். ஓகேவா? சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே என்னதுதான், வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். ஓகேவா? அதுக்கடுத்து, ஹெப்பாட்டிட்டிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசிடிஇ வரைக்கும் இருக்குது. அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற அந்த இதுவும் என்னதுதான், வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். ஓகேவா? அது போக டெங்கு. டெங்கு என்ன, டெங்குங்கிறது என்னது, ஏடிஸ் கொசு அப்படிங்கிற கொசு என்ன பண்ணும், நம்மளை கடிக்கும் போது உருவாகுது. அந்த டெங்கு வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த ஏடிஸ் கொசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் தான் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள வந்து டெங்குவா உருவாக்குது. ஓகேவா? இதெல்லாம் வைரஸால ஏற்படக்கூடிய நோய்கள். ஓகேவா? பாக்டீரியாவில ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் என்னது, டைஃபாய்டு, காலரா, அதுக்கடுத்து ஆல்ரெடி பார்த்தோமே இது டிபி. ஓகேவா? காச நோய், இதெல்லாம் என்னது, பாக்டீரியாவால உருவாகக்கூடிய முக்கியமான நோய்கள். ஓகேவா? சரி, இப்ப நம்ம மேட்ச் போல எங்களை போயிடலாம். ரேபிஸ்னா, ரேபிஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா,
தண்ணியை பார்த்தா பயப்படுவோம், அதுதான் என்னது ஹைட்ரோபோபியா அப்படிம்பாங்க. ஓகேவா, ஹைட்ரோபோபியா தண்ணியை பார்த்தா நம்ம பயப்படுவோம், அதுதான் என்னது ரேபிஸ் உடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். ஓகேவா, அடுத்தது காலரா. என்ன காலராங்கிறதுக்கு என்னதுன்னா கிராம்ஸ் இன் லெக்ஸ். ஓகேவா, காலராவுக்கு வந்து கிராம்ஸ் இன் லெக்ஸ். இதுக்கு இதுல என்ன என்ன போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா கால் தசை பிடிப்புன்னு சொல்லலாம். ஓகேவா, கால் தசை பிடிப்பு. ஓகேவா, காலராவுக்கு கால் தசை பிடிப்பு செகண்ட். ஓகேவா, அடுத்தது காச நோய். என்ன காச நோய் அப்படிங்கிறது என்னது டிபி. ஓகேவா, டிபிங்கிறது வந்து எந்த பாக்டீரியா உருவாக்குது, மைக்ரோபாக்டீரியம். மைக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் உருவாக்குது. ஓகேவா, டிபி நோயை நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் பார்த்தாச்சு. அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ். என்ன ஹெப்பாட்டிட்டிஸ்ங்கிறது வைரஸால ஏற்படக்கூடிய நோய், இதனால ஏற்படுது மஞ்சள் நிற சிறுநீர். ஓகேவா, எல்லோ யூரின் ஏற்படுது. ஓகேவா, இது போரு. அடுத்தது டைஃபாய்ட். என்ன டைஃபாய்டை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் என்னது அப்படின்னா சால்மோனல்லா டைஃபி. சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஓகேவா, அதுதான் சால்மோனல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது அஞ்சு. ஓகேவா, கிளியரா. அடுத்தது அனலாஜிக்கலா போயிடலாம். முதல் தீக்காயம் மேற்புறத்தோல், இரண்டாம் தீக்காயம் என்ன டெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதாவது தோலினுடைய மேல் பகுதி வந்து எப்பிடெர்மிஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, எப்பிடெர்மிஸ் அப்படிம்பாங்க, மேற்புறத்தோல. நடுவில் உள்ள தோலை டெர்மிஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, அடுத்தது எண்டோடெர்மிஸ் அப்படிம்பாங்க, உள்ள உள்ளதை எண்டோடெர்மிஸ் அப்படிம்பாங்க. இதுல முதல் தீக்காயம்னா ஃபர்ஸ்ட் டிகிரி அந்த பேர்ன் வந்து என்ன பண்ணும், மேற்புறத்தோல் அதாவது எப்பிடெர்மிஸா இது பண்ணும். ஓகேவா, எப்பிடெர்மிஸை பாதிக்கும். இரண்டாம் வந்து என்ன பண்ணும், டெர்மிஸை பாதிக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து டைஃபாய்டு. என்ன டைஃபாய்டு வந்து பாக்டீரியாவால் உருவாகக்கூடியது, அதே இது ஹெப்பாட்டிட்டிஸ்ங்கிறது என்னது வைரஸால் உருவாகக்கூடிய ஒரு நோய். ஓகேவா, அடுத்தது காச நோய் அப்படிங்கிறது என்னது காற்றால் பரவக்கூடியது. காலரா டைஃபா காலரா டைஃபாய்ட்லாம் எப்படி பரவுது அப்படின்னா நீர் மற்றும் உணவால் பரவக்கூடியது. ஓகேவா, அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. தொடர்ந்து நம்ம புக் பா க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். உங்களுடைய டவுட்ஸ் உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்ஸை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை சால்வ் பண்ண போடணும். ஓகேவா, தேங்க்யூ. என்ட்ரி தமிழ்ல என்ட்ரி ஆப் தமிழ தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.